வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பொதுவாக வீட்டில் குப்பைகளை மூளைக்கு மூளை குவித்து வைப்பது தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூற கேட்டிருப்போம். இதனால் தரித்திரம் உண்டாகும் என்றும் சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் தெரியாமல் கூட நீங்கள் குப்பைகள் குவித்து வைத்தால் பணம் சேரவே சேராது என்று எச்சரிக்கிறது வாஸ்து சாஸ்திரம். அப்படியான மூளை எது? அந்த இடத்தில் நாம் ஏன் வைக்கக்கூடாது என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நம் வீட்டில் வாஸ்து பகவான் இருப்பதாக இந்த சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது. இவருடைய தலை முதல் கை கால் உடல் வரை அனைத்தும் நம் வீட்டில் பதிந்திருக்கும். எந்தெந்த மூலையில் எப்படியான வாஸ்து பகவானுடைய உடல் அமைந்திருக்கிறதோ அதற்கேற்ப பலங்களும் உள்ளது. அந்த வகையில் தென்கிழக்கு மூலையை அக்னி மூலை என்று சொல்வார்கள். இந்த அக்னி மூலையில்தான் சமையலறையை அமைத்து வைத்திருப்பார்கள். இங்கு கழிவறை போன்ற நீர் சார்ந்த வேறு எந்த ஒரு விஷயமும் அமைதியை பெற்றிருக்க கூடாது. அக்னி இருக்கும் இடத்தில் நீர் இருந்தால் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வீட்டின் அக்னி மூலையில் சமையலறை இடம்பெற்றிருக்க வேண்டும். இதே போல அக்னி சார்ந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களை அமைத்திருக்கலாம். பிரிட்ஜ், மைக்ரோவேவ் ஓவன் இது போன்று கூட அமைத்திருக்கலாம். குளியலறை, கழிவறை, தண்ணீர் தொட்டி, செப்டி டேங்க், துணி துவைக்க துவைக்கப்படும் கல் இது போன்ற இவையும் கட்டாயம் அங்கு அமைத்திருக்க கூடாது. இவையெல்லாம் தண்ணீர் புழங்கும் இடமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய வீட்டில் எந்த ஒரு மூலையிலும் குப்பையை பொதுவாக பெருக்கும் பொழுதும் கூட்டி வைக்கும் பொழுதும் குவித்து வைக்கக்கூடாது என்று சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி ஒரு இடத்தில் குப்பையை குவித்து வைத்துவிட்டு அல்லாமல் போய்விட்டால் சுபகாரியங்கள் தடைகள் ஏற்படும். நல்ல நாட்கள் விசேஷங்களின் பொழுது அதில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் உருவாகிவிடும். அதே போல அக்னி மூலை என்று கூறப்படும் இந்த தெற்கும் கிழக்கும் இணைந்த தென்கிழக்கு மூலையில் குப்பைகளை கண்டிப்பாக குவித்து வைக்கக்கூடாது. அப்படி அந்த இடத்தில் குப்பைகளை அல்லாமல் குவித்து வைத்தால் குடும்பத்தில் வருமானம் தடைபடும், தொழிலில் நஷ்டம் ஏற்படும், கையில் இருக்கும் பணம் கரையும், பொருளாதாரம் நலிவடையும். அதனால் தென்கிழக்கு பகுதியில் அறியாமல் கூட நீங்கள் குப்பைகளை கூட்டி குவித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். உடனே அள்ளிவிடுங்கள். தென்கிழக்கு பகுதி மட்டுமல்ல, வீட்டில் எங்கேயும் குப்பைகளை குவிக்காமல் உடனே அள்ளி வைப்பதுதான் குடும்பத்திற்கும் நல்லது. வீட்டில் அசைவம் சாப்பிடுபவர்கள் அந்த அசைவ கழிவுகளை சமையலறையில் நீண்ட நேரம் போட்டு வைக்கக்கூடாது. சுத்தம் செய்தவுடன் அதை குப்பையில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். சமையலறையில் அசைவ கழிவுகள் இருப்பது குடும்பத்திற்கு ஆகாது. அதே போல சாப்பிட்டவுடன் மீதம் இருக்கும் அசைவ குப்பைகளையும் கழிவுகளையும் உடனே அப்புறப்படுத்தி விடுவது நல்லது. அதை தென்கிழக்கு திசையில் கண்டிப்பாக போட்டு வைக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.